வெல்கம் டு ரேவா சார்ட்ஸ் நான் ரேவதி சிவகுமார் இன்னைக்கு வீட்லேயே எப்படி வெஜிடபிள் கட்டிங் செட் பண்றதுன்னு பார்ப்போம் இது செய்யறதுக்காக உங்ககிட்ட வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது கார்ட்போர்டுக்குள்ள வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான தர்மக்கோல் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி வேஸ்டான தர்மக்கோல் எடுத்துட்டு முதல்ல அதை ரஃபாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்கொயர் ஷேப்லயோ இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்லயோ இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்லயோ முதல்ல வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எந்த வெஜிடபிள் அல்லது எந்த ஃப்ரூட் பண்ண போறீங்களோ அதோட ஷேப்க்கு வர மாதிரி கவனமாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு மஷ்ரூம் கேரட் பிட்டர்காட் ரெட் சில்லி இந்த மாதிரியான சில காய்கறிகளை வந்து நான் செஞ்சுக்க போறேன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் கேரட் செய்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இந்த தர்மகோல் ஷீட் வந்து கட் பண்ணியிருந்தேன் இப்போது ஒரு சைடு வந்து கொஞ்சம் மெல்லிசாக போகிற மாதிரியும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரியும் அப்படியே கேரட் ஷேப்க்கு நம்ம வந்து கார்விங் பண்ணிக்கலாம் முள்ளங்கி செய்யணும் அப்படின்னாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் போட்டுட்டோ வேணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் போட்டுட்டோ வந்து அதோட ஷேப் கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரட்காக கார் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அடிப்பகுதியிலேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் மேல் பகுதி வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னாலும் வைக்கலாங்க அதாவது கார்ட்போர்டோ இல்லைனா பழைய இன்விடேஷன் கார்டோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை ஜஸ்ட் வந்து வெஜிடபிள் மட்டும்தான் செய்ய போகிறேன் வேணும்னா நம்ம வந்து அதுக்கு கலர் வேணால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வரும் அப்படின்னாலோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தெர்மோகோல்லாம் கட் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த தெர்மோக்கோலில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக சாண்ட் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா ஷீட் அதை யூஸ் பண்ணி எல்லாம் ரப் பண்ணணும் அப்போ தான் வந்து இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கேரட் செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாகற்காயும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நான் வெண்டைக்காய் இருக்குல்லையா அது இருக்கேன் வெண்டைக்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்கேஸ் இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இப்படி வந்து தர்மகோல் ஷீட் வந்து கட் பண்ணுறோம் இல்லையா இப்படி கட் பண்ணும்போது அடிப்பக்கத்தில் வந்துட்டு ஏதாச்சும் பேப்பரோ அல்லது பெரிய சைஸில் இருக்கிற கிளாத்தோ நீங்கள் விரித்து வச்சுருங்க அப்போ தான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து சம்டைம்ஸ் பறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா அதனால் வீடு முழுக்க வந்து இது பறந்து போகும் திரும்பவும் நீங்கள் வந்து வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சொன்னேன் இப்போ வந்து நான் குக்கும்பர் வந்து கார் பண்ணிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது எல்லா சைடும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் பொட்டேட்டோ செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கூட செஞ்சுருக்கேன் அந்த ரெண்டுமே கூட ரொம்ப ஈஸியானது தான் உங்கள் கிட்டே தெர்மோகோல் பால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோல்ல கேரட் அதையே வந்து ரொம்ப குட்டியாக செஞ்சுட்டு நீங்கள் வந்து க்ரீன் சில்லியாவோ அல்லது ரெட் சில்லியாவோ நீங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் ஒரு தெர்மோகோல் பால்லாம் யூஸ் பண்ணலைங்க ஜஸ்ட் வந்து ஒரு தெர்மோகோல் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பால் மாதிரி செஞ்சுட்டு அதையே வந்து நான் டொமேட்டோவாக ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு வெஜிடபிள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்போ தக்காளி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதையே ஒரு மூணு அல்லது நாலு பீஸ் கூட செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் லெமன் செய்யலைங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து லெமன் பிடிக்கும் லெமன் வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போது வந்துட்டு ஒரே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து மேல் பக்கமும் அப்புறம் வந்து அடிப்பக்கமும் கொஞ்சம் கூர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெமன் கிடச்சிரும் இல்லை உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் பாலாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பவுலாக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து நெல்லிக்காய் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆம்லா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் பொட்டேட்டோ செய்கிறதுக்காக இதை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு பீஸ் போட்டுட்டோ நான் செய்ய போகிறேங்க அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் எங்கள் பாப்பா அதனால வந்து அவளுக்காக மஷ்ரூமும் வந்து நான் செஞ்சுக்கிறேன் மஷ்ரூம் செய்கிறது ரொம்ப ஈஸி இதை கட் பண்ணும்போது மேல் பக்கம் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும் அப்படியே எல்லா சைடும் ஈவனாக கட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரியும் அப்படியே அடிப்பக்கத்துலேருந்தும் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் இந்த அடிப்பக்கத்தில் இருக்கு இல்லையா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை ஜஸ்ட் வந்து கைக்கு வர்றதை அப்படியே கட் பண்ணிட்டுருக்கேன் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டான ஷேப்பில் ஹாஃப் சர்க்கிள் அப்படியே ஹாஃப் சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பட் மெஷர் பண்ணாமல் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து மஷ்ரூம் ரெடி ஆயிருச்சு மஷ்ரூம் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வேணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டர்னிப் அல்லது பீட்ரூட் அல்லது ஆனியன் இப்படி எது வேணால் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் எடுத்து அதை ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த தெர்மோகோல் வெஜிடபிள்ஸை எடுத்து அதோட சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை நல்லா ரப் பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது தெர்மகோல் டஸ்ட் நிறையா வரதுனால தான் நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டே மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அலர்ஜி இருந்துச்சுன்னா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணோம் அவங்கள இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் பெயிண்ட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா டெம்பரா பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கலர் யூஸ் பண்ணி தாங்க பெயிண்ட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு வெஜிடபிள்க்கும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான அதுக்குரிய கலர்களை கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த வெஜிடபிள்க்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூவோ அல்லது ஏதாவது கிளாத்தோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அதை நல்லா தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கேரட்காக ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கமும் அடிப்பக்கத்துலேயும் வந்துட்டு நான் கை வச்சு பிடிச்சிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மேல் பக்கமும் அடிப்பக்கமும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கை பிடிச்சிருக்கனால அந்த இடத்துல அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ நான் ஒரு டூத் டூத்பிக்கில் வந்து இதை மாட்டி வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து தர்ம கோல் ஷீட்டில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரை இருக்கும் நம்மளுக்கு வந்து இது தரையில் வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த பெயிண்ட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லையா அப்போ வந்து அந்த பெயிண்ட் வந்து ஒட்டிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படி செய்யுங்க இப்போ மஷ்ரூம்க்கு வந்து மேல் பக்கம் மட்டும் கிரிம்சன் ரெட் எடுத்து நான் கலர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக டாட் இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் ப்ரஷை திருப்பி வச்சுட்டு டாட் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கிற வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு வந்து எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது கேரட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது இந்த மஷ்ரூம்லேயுமே நான் வந்து டூத்பிக் மாட்டிட்டு இதையும் எடுத்து நான் அந்த தெர்மோகோல் ஷீட்டில் வச்சுக்கிறேன் இதே மாதிரியே நம்ம எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் பகார்காய் எடுத்திருக்கேன் இந்த பகார்காய்க்கு நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் கிரீன் டார்க் கிரீன் அதுக்கப்புறம் சாப் கிரீன் இப்படி உங்களுக்கு பிடிச்ச க்ரீனை வந்து கொடுத்துக்கோங்க இல்லை இந்த க்ரீன் வந்து கொஞ்சமும் எல்லோ வந்து கொஞ்சமும் இருக்கிற மாதிரியோ இல்லை ஆரஞ்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரியோ அதாவது அந்த பாகக்கார வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கொஞ்சம் க்ரீன் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே பச்சைக்காயாக இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் உம் கொஞ்சம் க்ரீனும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கலர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கும் நான் கலர் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்குக்கு கலர் பண்ணும்போது மட்டும் ப்ரௌன் கலர் கொஞ்சமோ ஒயிட் கலர் கொஞ்சமோ ஆரஞ்சு கலர் கொஞ்சமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கலர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி அதுக்கப்புறம் க்ரீன் சில்லியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரிஜினலாக ரெட் சில்லி இருக்கும் இல்லையா அதோட அந்த காம்பை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே ரியலாக இருக்கும் வேணும்னா வந்து அந்த காம்புக்கு கூட நீங்கள் டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க நம்ம வந்து இதை ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம வார்னிஷ் கொடுக்கக்கூடாது வார்னிஷ் வந்து தெர்மோகோலில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ரியாக்ட் ஆகும் ஒரிஜினலாக நம்ம செஞ்சுருக்கிற அந்த ஷேப்பே வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் இப்போ வந்து நான் சும்மா ஒரு இடத்துல வந்து வார்னிஷ் கொடுத்துருக்கேன் அது எப்படி வந்து ஆகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதனால இதில் வந்து நான் மோட் யூஸ் பண்ண போகிறேன் ஹோம்மேடாக மோட் போஜ் நீங்கள் செஞ்சு வச்சுருந்திங்கன்னா சிம்பிள் அதை எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டாக் இல்லாததுனால நான் வந்து கொஞ்சம் க்ளூவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன் இப்படி மோட் போஜ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் இப்போது கேரட் எடுத்து அதுக்கு நான் மோட் போச் கொடுத்துக்கிறேன் இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா கேரட்டோட டாப்பில் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் வந்து கொஞ்சமாக பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கங்கே பிளாக் கலரில் லைன் போட்டுட்ருக்கேன் பிளாக் கலர்து ப்ரௌன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா மைல்டாக சின்ன சின்ன லைன் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் மோட் போச் கொடுத்து அதை காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் கட்டிங் போர்டு வேணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோடய எஜ்ஜில் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் கேர்வாக கட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கப்புறம் வந்து கைப்பிடி இருக்கிற மாதிரி அதாவது கையை வந்து நம்ம விரில வந்து உள்ளுக்கு விட்டுட்டு பிடிச்சிட்டு நான் இருக்கோம்ல அந்த மாதிரி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பேட்டன் பேப்பரோ அல்லது ஹோம்மேடாக செஞ்சுருக்கிற பேட்டன் பேப்பரோ இல்லை கிஃப்ட் பேப்பரோ நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து இந்த பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பேட்டன் பேப்பர் ஒட்டியிருக்கேன் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ண போகிறோன்னா நடுவில் நடுவில் கட் பண்ணிக்கணும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது போது அந்த செட் வந்து இப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக நம்ம ட்ரிம் பண்ணணும் எதுக்காக ட்ரிம் பண்ணணும்னா நம்ம வந்து இதில் வெல்க்ரோ ஒட்ட போகிறோம் வெல்க்ரோ வந்து ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸ்டிக்கர் இல்லாத மாதிரியும் இருக்குது ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கிற வெல்க்ரோ வந்து ஸ்டிக்கர் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த வெல்க்ரோவை ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற வெல்க்ரோவில் வந்து ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரியான வெல்க்ரோங்க அதனால் வந்துட்டு அந்த வெல்க்ரோவை கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து கேரட்க்கு வந்து பெயிண்ட்டும் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் மட்டும் அந்த வெல்க்ரோ அளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்க்ரோவை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடையில் வந்து இந்த வெஜிடபிள் செட் வாங்கினோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கும் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே மீதி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் நடுவில் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் ட்ரிம் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒட்டிக் அதே மாதிரி வெல் குரோ எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ சும்மா நான் வந்து கட் பண்ணி பார்த்தேன் ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தை அப்படியே திருப்பி வச்சுட்டு இல்லாத பக்கத்தை வச்சு நான் கட் பண்ணேன் சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ இப்போ வந்து நம்ம கத்தி மட்டும் செய்ய வேண்டியது இருக்குது கத்தி செய்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ப்ளைனாக இருக்கிற ஷீட் இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த மாதிரியான பெப்சி டின் அல்லது வேறு கூல் கூல்ட்ரிங்க் டின்னு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஷீட்டை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டு சைட்லேயுமே இந்த மெட்டல் கலர் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரங்களில் எல்லாமே டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போது இதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடணும் ஃபெவிபான் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பிரிஞ்சு வராது நல்லா ஒட்டிக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் இதை கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் ஒட்ட வச்சாலும் அது வந்து ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டீடைலிங் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க இப்போது தக்காளிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம வரைஞ்சிருப்போம் இந்த மாதிரி அழகாக டீட்டெயிலிங் வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்